தமிழர்களோட மிகப்பெரிய பலகீனம் அவங்க கிட்ட இருக்கிற பாரம்பரிய அறிவோட ஆற்றலை பற்றி அவங்களுக்கே தெரியலைன்றது தான். மிக முக்கியமாக தமிழர்கள்கிட்ட தலைமுறை தலைமுறையாக இருக்கிற உயிர்காக்கும் பொருட்களை பற்றியே தமிழர்களுக்கு அதிகம் தெரியலைன்றது அதிர்ச்சிக்குரிய உண்மையாக இருக்குது. மஞ்சளுக்கும் வேம்புக்கும் அமெரிக்காக்காரன் காப்புரிமை கேட்குறப்ப தான் நமக்கு அதோட அருமை தெரிஞ்சுது. டெங்கு வந்தப்போ தான் நிலவேம்போட அருமை நமக்கு தெரிஞ்சது. கொரோனா வந்து சீனாக்காரங்க ரசம் பற்றி இன்டர்நெட்டில் தேடுறதை பார்த்த பின்னாடி தான் ரசம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுன்னு இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பல பாரம்பரிய உயிர்காக்கும் பொருட்களை பற்றி இப்போவும் நமக்கு தெரியலை. இன்னொரு இயற்கை பேரிடர் வர்றப்போ தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, இப்போவே கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த பொருட்கள் நோய்கள்லேருந்து மனிதர்களை காக்கும்னா சுனாமி பேரலை, கடல் உள்ளே புகுதல் போன்ற இயற்கை சீற்றங்கள்லேருந்து மக்களை காக்கிற ஒரு முதலுதவி பொருள் இன்றைக்கும் தமிழர்கள் வீட்டில் இருக்குது. அதை நாம் இப்போ திருஷ்டி பரிகாரம்னு சொல்கிறோம். அது உண்மையிலே ஒரு முதலுதவி பெட்டி. நம்ம முன்னோர்கள் நம்மளை காப்பாற்ற உருவாக்குன அந்த முதலுதவி பெட்டியில் என்ன இருக்குது, அதை எப்படி நம்மளை காப்பாற்றும், அதை இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். நம்முடைய முன்னோர்களான ஆதி தமிழர்கள் தங்களோட பெரும்பாலான நிலங்களை கடல் கிட்ட இழந்திருக்காங்க. குமரிகண்டம்ன்ற பெரிய நிலப்பகுதியை தமிழர்கள் கடல் கிட்ட தான் இழந்தாங்க. முதலாவது தமிழ்ச்சங்கம் இருந்த தென்மதுரை நகரமும் கடலுக்குள்ளே தான் மூழ்கி அழிஞ்சுது. சோழர்களோட தலைநகரமாக இருந்த புகார் கடலுக்குள்ளே போன செய்தியை சிலப்பதிகாரம் மணிமேகலை நூல்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கடல் கொந்தளிச்சு நகரங்களை விழுங்குறதுன்றது இன்றைக்கும் உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்றா இருக்குது. இப்போ சமீபத்தில் புவி வெப்பமயமாதல் மற்றும் மழையால் இத்தாலியோட வெனிஸ் நகரத்தில் கடல் உள்ளே வந்தது. இதனால் முழு நகரமும் 8 அடி வரைக்கும் கடலை மூழ்கிச்சு. புவி வெப்பமயமாதல் தொடர்ந்துச்சுன்னா நம்ம சென்னை உள்ளிட்ட பல கடலோர நகரங்கள் கடல் நீரில் மூழ்கிற அபாயம் இருக்குன்னு உலக வானிலை ஆய்வாளர்கள் ஏற்கனவே எச்சரிக்கைகளை கொடுத்துருக்காங்க. கடல் நீர் ஒரு நகரத்தை மூழ்கடிக்கிறப்ப அது ஒரே நாளில் திடீர்னு நடந்துடும். அது மாதிரியான சூழலில் நமக்கு வீட்டை விட்டு வெளியேறவே குறைவான நேரம் தான் இருக்கும். ஏற்கனவே பல முறை கடல் நீரால் சிக்கல்களை சந்தித்த தமிழன் இது மாதிரியான சூழலை தப்பிக்க ஒரு முதலுதவி பெட்டியை உருவாக்கியிருந்தான். அதை தான் இன்றைக்கி நாம் திருஷ்டி பரிகாரம்னு சொல்கிறோம். திருஷ்டின்ற வடமொழி வார்த்தைக்கு பார்வை அல்லது தொலைநோக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. திருஷ்டி பரிகாரம் உண்மையிலேயே ஒரு தொலைநோக்கு முதலுதவி பெட்டி. கடல் பொங்கி வரும்போது பொருட்களை எடுக்க வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா வெளியே வர்றதுக்கே வாய்ப்பு குறைவு தான். அதனால் தமிழர்கள் இந்த முதலுதவி பெட்டியை வீட்டு வாசல்லையே தொங்க விட்டுருக்காங்க. இந்த பெட்டியில் என்னெல்லாம் இருக்குது, அது எப்படி மக்களை காப்பாற்றோன்னு விரிவாக பார்ப்போம். இந்த முதலுதவி பெட்டியோட முக்கிய அங்கம் கத்தாழை. கத்தாழைக்கு தமிழில் குமரின்னும் ஒரு பேர் இருக்குது. கத்தாழை அதிகமாக உற்பத்தி ஆகிற இடம் அப்படிங்கிறதுனால குமரி முனைன்ற பேர் கன்னியாகுமரிக்கு வந்தது. தமிழர்கள் இழந்த குமரி கண்டமும் கத்தாழை அதிகம் வளரும் இடம்தான். இந்த கத்தாழை ஒரு சிறந்த உணவு, சாதம் போலவே இதை சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு சோத்து கத்தாழைன்னு பேர் இருக்குது. கடல் உள்ளே வந்ததுன்னா மக்களுக்கு முதல்ல உணவு கிடைக்காது, அந்த உணவுக்காக தான் இந்த கத்தாழை இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது தேங்காய். தேங்காயோட பால் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கப்படக்கூடியது. தேங்காயில் கொஞ்சம் தண்ணியும் இருக்கும். இதுவும் உடனடி உணவுப் பொருள் தான், குறிப்பாக இது குழந்தைங்களுக்கானது. கத்தாழை தேங்காய்ன்ற இந்த ரெண்டு உணவுமே ஒரு ஆண்டு வரைக்கும் கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த முதலுதவி பெட்டியை மாற்றினா போதும். அடுத்து இந்த முதலுதவி பெட்டியில் இருக்கிறது ஒரு படிகாரக்கல். பேரிடர் அபாயத்தில் சிக்கின ஒரு நபருக்கு சிராய்ப்பு வெட்டு மாதிரியான காயங்கள் ஏற்பட்டால் அவங்க இந்த படிகாரக்கல்ல மருந்தாக பயன்படுத்தலாம். முன்னாடியெல்லாம் சலூன் கடைகளில் இந்த படிகாரத்தை தான் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் தேய்ச்சி விடுவாங்க. இது காயங்களுக்கு அற்புத மருந்தாக இருக்கும். தவிரவும் கடல் நீருக்கு நடுவில் மக்கள் மாட்டிக்கிட்டாலோ, மக்களோட நீர் ஆதாரத்தில் கடல் நீர் கலந்துட்டாலோ அவங்களுக்கு தண்ணி கிடைக்காமல் போயிடும். அந்த நேரத்தில் உப்பு நீரில் இந்த படிகாரத்தை கரைச்சா உப்பும் வண்டலமும் கீழே வீழ்படிவாகி குடிக்க உகந்த நீர் கிடைக்கும். இதோட இந்த முதலுதவி பெட்டியில் ஒரு சங்கும் இருக்குது. இப்போ கடலில் பயணிக்கிறவங்களோட முதலுதவி பெட்டிகளை பார்த்திங்கன்னா ஒரு விசில் இருக்கும். இது சமீப நூற்றாண்டுகளை பயன்படுற ஒரு நடைமுறை. ஏன்னா மீட்க வரும் குழுவினர் தாமதமாக வந்தால் உயிர் பிழைச்சி இருக்கிறவங்களுக்கு கத்தக்கூட பலம் இருக்காது. அதனால் அவங்க விசிலை பயன்படுத்தி உதவி கேட்கலாம். முதலுதவி பெட்டியில் இருக்கிற சங்கு தான் இந்திய விசில்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்திருக்கு. இது கூட கடல் எப்போ வேணாலும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற அபாயத்தை மனிதனுக்கு சுட்டி காட்ட தான் ஆழ்கடலில் இருக்கிற கடற்கரைகளில் பார்க்க முடியாத நட்சத்திர மீனையும் அந்த முதலுதவி பெட்டியில் கட்டினாங்க.
இதனால தான் அதை நான் தொலைநோக்கு முதலுதவி பெட்டின்னு சொன்னேன். உயிர் பிழைக்கணும்னா திருஷ்டி பரிகாரத்தை வீட்டு வாசலில் கட்டணும் அப்படிங்கிற முன்னோர்களுடைய கட்டளையை தமிழர்கள் பல நூறு தலைமுறைகளை பின்பற்றினாலும் மூட நம்பிக்கைகளால் அதோட உண்மையான அர்த்தத்தை அவங்க இழந்துட்டாங்க. தமிழர்களுடைய மிகப்பெரிய செல்வம் அவங்களோட முன்னோர்கள் விட்டு சென்ற அறிவு தான். அதை பயன்படுத்துவோம். அறிவு தான் ஆபத்தில் இருந்து பாதுகாக்கிற கருவின்னு சொல்லுவார் நம்ம பாட்டன் திருவள்ளுவர். அதை மறக்காமல் இருப்போம். இந்த வீடியோ குறித்த ஆய்வுகளுக்கு பாடலாசிரியர், தமிழறிஞர், கவிஞர் அறிவுமதி எழுதின தமிழ் முருகன் நூல் பெரிதும் உதவியாக இருந்தது. இந்த நூலை படிக்காதவங்க கட்டாயம் படிங்கன்னு நாங்கள் உறுதியாக பரிந்துரைக்கிறோம். நன்றி.